எங்களுக்கு நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மாமியானவரே என்னில் முன்சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா வியானவரே ஆவியானவரே ஹரிசுத்தவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே ஹரிசுத்தானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே

மண்ணிபதியானே சுகிறிஸ்துவே மு அருமையான பிரசனத்திற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி தேவாதி தேவனே இறை வார்த்தை வாஞ்சியோடு கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேணுமா சம்பிக்கிறேன் தேவனே முதல் பாதத்திலே நின்று கொண்டிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உமை வெளிப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல விதாவே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை என்கிற தலைப்பிலே இறை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் பிறவியிலேயே கால் ஒருவர் கோவிலின் அழகு வாயில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் ஒரு நாள் பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலில் ஜெபிப்பதற்காக கடந்து சென்றார்கள் அவர்களிடமும் இவர் பிச்சை கேட்டார் பிச்சை கேட்ட அந்த நபருக்கு பேதுருவும் யோவானும் என்ன பதிவு சொன்னார்கள் என்று வாசிக்க கேட்போம் திருத்தூதர் பணி மூன்றாம் அதிகாரம் ஒன்பது வரை உள்ள வசனங்களை பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினார் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொண்ணும் என்னிடமில்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நாசிரித்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வளக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவரே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் வெள்ளியும் பொன்னும் பேதுருவிடம் கிடையாது அவரிடம் இருந்தது நாமம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவரது வலது கரத்தை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே கால் ஊனமுற்றவர் எழுந்து நடந்தார் பேதுரு கால் ஊனமுற்றிருந்தவருக்கு மருந்து கொடுக்கவில்லை ஊசி போடவில்லை மசாஜ் பண்ணல ஆப்ரேஷன் செய்யலங்க கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார் அவன் எழுந்து நடந்தான் அலலூயா அலையா பிரியமானவர்களே நமாண்டவர் நாமம் விலையேற பெற்ற நாமம் வெள்ளி தங்கத்தை விட மேலான நாமம் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் எல்லோரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிசாசை ஓட ஓட துரத்துகிற நாமம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரியமானவர்களே நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே அவருடைய பெயரை தவிர வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஐ மீன் பிரைசலார் கிரைசலார் அவ்வளவு வல்லமை வாய்ந்த நாமத்தை நீங்கள் உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும் பிரைசலார் ப்ரைசலார் வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை ஆண்டவராகி நாமம் என்னிடம் இருக்கிறது என்று பேதுரு உறுதியாக கூறுகிறார் என்னங்க இருக்குது என்ன இருக்குது சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் இயேசுவின் நாமம் இருக்கிறதா என்று பாருங்கள் அல்லது எப்படி பணம் உண்டாக்கலாம் எப்படி பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளலாம் அல்லது வெள்ளி தங்கம் மாணிக்கம் வைர நகைகளை வாங்கி குவிக்கலாம் அல்லது திருடி கொண்டு வரலாம் என்கிற ஏக்கத்திலேயே நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீர்களா பிரியமானவர்களே வெள்ளியையும் தங்கத்தையும் விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மேலான நாமம் அமேன் அமேன் ஆகவே பிரியமானவர்களே மதியத்திலும் இரவிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி துதித்து கொண்டே இருங்கள் நன்றி இயேசுவே போற்றுகிறோம் இயேசுவே புகழ்கிறோம் இயேசுவே இயேசுவேனி நல்லவர் நீ வல்லவர் நீ தூயவர் இயேசுவேனி பெரியவர் என்று இயேசு 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 என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் இயேசுவே என்று சொல்லும் பொழுது ஏராளம் தாராளம் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து சேரும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறார் நம் இயேசு கிறிஸ்து அவர் வாக்குமாறாதவர் எதை சொன்னாரோ அதை அவர் சத்தியம் சத்தியமாக செய்வார் நம்புகிறீங்களா நம்புறோம் அப்ப நீங்க யாருடைய பெயராலை இதுவரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இயேசுவின் இயேசுவின் பெயரால் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக நீங்கள் கேட்கிறது எதுவாக இருந்தாலும் சரி அதை நான் தருவேன் என்கிறார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா இதுவரைக்கும் நீங்கள் என் பெயரால் எதையுமே கேட்டதில்லை கேளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்கிறார் ஆமேன் அய் அல நூய்யா அலன் பிரியமானவர்களே நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் வீட்டிலிருந்து ஜெபிக்கும்பொழுதும் தனியாக குடும்பமாக ஜெபிக்கும்பொழுதும் இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள் இயேசுவே எங்களை ஆசீர்வதியம் ஏசப்பா எங்களை காப்பாற்றும் ஏசப்பா எங்களை சரியான இடத்திற்கு வழி நடத்தோம் என்று சொல்லி ஜெபியுங்கள் அவரையும் இவரையும் கூப்பிட்டு அவர் பெயராலும் இவர் பெயராலும் ஜெபிக்காதீர்கள் நம் ஆண்டவர் கிறிஸ்துவே நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக நமக்கு கூறுகிறார் எப்படி அவருடைய நாமத்தை சொல்லி பிரியமானவர்களே நாற்பது நாட்களாக இஸ்ராயல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தான் அவரை எதிர்த்து நிற்க ஒருவரும் கிடையாது கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் செய்வதற்கு கடந்து வந்த தாவீது கோலியாத்தை பார்த்து நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என் இடம் வருகிறாய் நானும் ஆண்டவர் பெயரால் வருகிறேன் வந்திருக்கிறேன் யார் தெரியுமா சிங்கத்தை கிழிச்சு போட்டவன் வந்திருக்கிறான் கரடியை கிழிச்சு போட்டவன் வந்திருக்கிறான் உன்னைய நான் கிழிச்சு போடுவேன் உன்னைய நான் கிழிச்சு போடுவேன் என்று சொல்லலைங்க என்ன சொன்னாரு ஆண்டவருடைய நாமத்தினால வந்திருக்கிறேன் அல லூயா அல்லயே கல்லையும் கவனையும் கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார் கிரைஸ்லா அல லூயா லூயா மாண்டவர் ஏசு கிறிஸ்து சர்ம வல்லவர் அவருடைய நாமம் வல்லம வாய்ந்த நாமம் அவருடைய நாமத்தினால நீங்கள் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுவீர்கள் ஆமேன் மாணவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க அவர் நாமத்தை சொல்லி செவியுங்க அவரோடு இணைந்திருங்க நீங்க நினைக்கிற சகல காரியங்களும் நடக்கும் ஒரு நாளைக்கு இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்றது ஒரு நாளைக்கு புளிய மரமே ஸ்தோத்திரம் சொல்றது இன்னொரு நாளைக்கு வேப்ப மரமே ஸ்தோத்ரம் சொல்றது அடுத்த நாள் சந்தன மரமே ஸ்தோத்ரா சொல்றது எந்த மரம் தாங்க உங்களுக்கு பதில் தரும் சிலுவை மரத்துல மறித்த இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆமேன் அல லூயா அல்லைய லூயா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது வெள்ளியையும் தங்கத்தையும் மாணிக்கத்தையும் வைரத்தையும் இன்னும் பல பெற்ற பொருட்களையும் உண்டாக்கியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழலுயா அலையலுயா பிரியமானவர்களே அவரை உரிமையாக்கி கொள்ளுங்கள் இந்த லோகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்தமானவர் நமக்கு அவர் சொந்தமானவர் என்றால் இந்த லோகத்தில் இருக்க எல்லாமே நமக்கு சொந்தம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அமேன் அலலூயா நாமம் இனிதான நாமம் இனம் என்ப நாமம் நம்ம ஏ நாமம் இனிதான நாமம் இணையுள்ள நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்ல நாமம் இன்ப நாமம் பிரைஸ்லார் பிரைஸ்லார் சாலமோனின் ஞானம் ஏழாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களை வாசிங்க எனவே நான் மஞ்சாடினேன் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இறைவனை வேண்டினேன் ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது செங்கோளுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன் அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன் விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர் அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார் சாலமோன் ஆயிரம் எழிவழிகளை ஆண்டவருக்கு செலுத்தி இம்மாவெரும் மக்கள் கூட்டத்தை வழி நடத்த எனக்கு பகுத்தறிவும் ஞானமும் நிறைந்த உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி செவித்தார் பிரியமானவர்களே செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அவர் ஞானத்தை தேடினார் ஆண்டவரும் அவர் விரும்பியபடியே பகுத்தறிவும் ஞானமும் நிறைந்த உள்ளத்தை கொடுத்தார் ஞானத்தை பெற்றுக்கொண்ட சலமோன் அகக்கண்கள் திறக்கப்பட்டவராக என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் இவ்வுலக செல்வத்தை ஞானத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒண்ணுமே இல்லை விலை உயர்ந்த மாணிக்கமும் ஞானத்திற்கு ஈடாகாது ஞானத்திற்கு முன்னால் தங்கம் சிறிதளவு மணலுக்கு சமமாக இருக்கிறது வெள்ளி களிமண்ணுக்கு சமமாக இருக்கிறது ஹலோ லூயா உரிய மாணவர்களை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டோம்னாக்கும் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம்னாக்கும் அவரை பற்றி கொண்டோம் என்றால் இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாமே குப்பை என்று மிகவும் சுலபமாக நம்மளால் சொல்ல முடியும் என்பது கிறிஸ்துவை அவர் தாங்க ஞானத்தின் ஒப்பற்ற செல்வம் இந்த ஒப்பற்ற செல்வத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் என்ன செய்யணும் தெரியுமா உங்களையே தாழ்த்தி கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பழியாக ஒப்ப கொடுங்கள் உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் அவருக்கு உகந்ததாக இருக்கட்டும் கட்டளைகளை கடைப்பிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இந்த லோகத்து செல்வத்தையும் உறவுகளையும் விட்டு விலகி பச்சற்றவர்களாக வாழுங்கள் ரேசுலார் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அதிகாலையில எழுந்து இயேசு நாமத்தை சொல்லி துதியுங்க எதுக்கு ஞானம் வேணும்னாக்க நீங்க அதிகாலையில் எழும்பணுங்க அதிகாலையில் எழும்பி சொல்லி வல்லமையோடு செபீங்க உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள் அபிஷேகத்திற்காக செபியுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால் ஞானத்தை சுலபமாக பெற்று கொள்ளலாம் அப்பொழுது வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை கிறிஸ்துவின் ஞானம் எனக்கு இருக்கிறது என்று மிகவும் சந்தோஷமாக உங்களால் கூற முடியும் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் பேதுருவுக்கு இயேசுவின் நாமம் ஒப்பற்ற செல்வமாக இருந்தது சாலமானுக்கு ஞானம் ஒப்பற்ற செல்வமாக இருந்தது பரிசுத்த பவுனுக்கு ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு ஒப்பற்ற செல்வமாக இருந்தது ரேசலார் ரேசலவா நல்லா கவனிங்க இயேசுவின் நாமத்துக்கும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சொந்தக்காரர் யாரு இயேசு 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 அமீன் அலருயா அலரு ஆகப்பிரியமானவர்களே ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்கள் அமீன் அமேன் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதி இந்த லோகம் தந்த ஞானம் அறிவு செல்வம் எல்லாவற்றையும் பவுல் இழந்தார் வெள்ளி தங்கம் மாணிக்கம் விலை உயர்ந்த பொருட்களை விட நம் ஆண்டவர் இயேசு அவர் உறுதியாக பற்றி கொண்டார் ஒப்பற்ற செல்வம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆமேன் கடல் கடந்து சென்று செல்வம் சேர்க்கும் மக்களே செல்வம் உங்களை ஏமாற்றும் செல்வம் உங்கள் உயிரை குடித்துவிடும் செல்வம் உங்களை பாவ வழியில் வழி நடத்தும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைத்து தங்க கட்டிகளையும் வெள்ளிக்கட்டிகளையும் சேர்த்து வைத்திருக்கிற மக்களே உங்கள் வெள்ளி கட்டிகளையும் தங்க கட்டிகளையும் திருடன் திருடி கொண்டு போய்விடலாம் அல்லது அவற்றை உபயோகித்து பாவ வழியில் சென்று பாவம் செய்து உங்கள் ஆத்மாவையை நீங்கள் நாசப்படுத்தி கொள்ளலாம் அல்லது அவற்றை அனுபவிக்காமலேயே நீங்கள் மறித்து போய்விடலாம் ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் அழிந்து போகக்கூடிய இந்த லோகத்து செல்வத்தின் மீது உங்கள் கண்களை பதிக்காதீர்கள் அழலுயா மாண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அமேன் அமேன் எல்லாரும் கை உயர்த்துங்க வலது கரத்தை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் இருக்கிறார் அவர் மாத்திரம் எனக்கு போதும் அவர் மாத்திரம் எனக்கு அமேன் அமேன் ஒப்பத்தமேசுநாதா ஒப்பற்ற என் செல்வந்தா உம்மை நான் அறிந்து உறவாடு உன் பாதம் மோடி வந்தே நான் உன் பாதம் மோடி வந்தே அமேன் அமேன்

சிஸ்டர் எப்ப முடிப்பாங்களோ தெரியலையே இழுத்து இழுத்துக்கிட்டு போறாங்களே எப்ப முடிப்பாங்களோ தெரியலையே யாராவது போய் என் சூட்கேச திறந்துட்டா என்ன செய்யறது இருதயம் பக்கு 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 பக்குன்னு அடிச்சுட்டு கிடக்கும் அப்படித்தானே ஆகவே ஒப்பற்ற செல்வமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் இருதயம் எப்போதும் ஏசு கிறிஸ்துலயே இருக்கும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனங்களை படியுங்க பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபிர் தங்கத்தை ஓடை கற்களேடே வீசிவிடும் எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார் பிரேசலார் பிரேசார் பிரியமானவர்களே யோபுவுக்கு ஏராளம் சொத்து இருந்தது வாழ்க்கை வசதிகள் இருந்தது நண்பர்கள் இருந்தார்கள் பணியாட்கள் இருந்தார்கள் இவர்கள் எல்லோரும் இருந்தோம் அவருடைய பிள்ளைகளை சாவிலிருந்து அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை யோபுவுக்கு ஏராளம் செல்வங்கள் இருந்தும் அவர் அவற்றில் நம்பிக்கை வைக்கவே இல்லை இன்னைக்கு ஏராளமானவங்க தன்னுடைய நம்பிக்கையை செல்வத்துல தான் வச்சிருக்கிறாங்க அப்படிதானே அநேகர் வந்து செல்வம் இருந்தா போதும் பணம் இருந்தா போதும் எப்படியும் வாழ்ந்துடலாம் என்று நினைக்கிறாங்க இந்த லோகத்துல அவங்க ஏமாந்து ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்ல முடியும் அலலூயா இன்னைக்கு ஏராளமான மக்கள் பணத்தை கையில் வச்சுருந்தாக்கும் செலவழிஞ்சிரும்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பத்திரமாக வீட்டில் வச்சிட்றாங்க இல்லைனாக்கும் பேங்கில் லாக்கரில் வச்சு கூட்டி வச்சிட்றாங்க ஏதாவது ஒரு முக்கியமான தேவை வந்தாக்கும் அவற்றை எடுத்து பணமாக்கி தேவைகளை சந்திக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே கவனிங்க சமீப காலத்திலே ஒட்டுமொத்த உலகத்தையே புரட்டி போட்ட கொடிய கொள்ளை நோய் பொழுது அநேகர் அங்கமங்குமாக சேர்த்து வைத்திருந்த விலை பொருட்களை எடுத்து விற்று பணமாக்கி கொண்டு நாம் மருத்துவமனைக்கு ஓடி நம் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம் என்று நினைத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணும் ஆம்புலன்ஸ் கிடைக்கல எப்படியோ அங்கேயும் இங்கே உருண்டு எடுத்து ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு ஆஸ்பத்திரி போய் சேர்ந்துட்டாக்கும் அங்கே பெட் இல்லை வெட்டில்லைன்னு அவங்க காலிலையும் இவங்க காலிலையும் விழுந்து ஐயோ காப்பாத்துங்க இவங்கள தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டில் சேர்த்தாச்சு வெட்டில் சேர்த்தாச்சுனாக்கும் அந்த நபருக்கு கொடுக்க வேண்டிய பிராணவாய்வு கிடையாது மருந்து கிடையாது கை நிறையா காசு இருக்குது பிரியமானவர்களே இந்த மக்கள் அங்கும் அங்குமாக ஓடுறதையும் இந்த மருந்து கிடைக்கும் அந்த மருந்து கிடைக்கும் ஓடுறதும் ராத்திரி பகல் பார்க்காம மணிக்கணக்கா மருந்து கடைகள் முன்னால வரிசையில நிக்கிறதையும் நாம் கண்டோம் இத மறக்க முடியுமா இந்த கொடுமையை மறக்க முடியுமா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வு இல்லைங்க இப்போ நடந்து முடிந்த நிகழ்வு பிரியமானவர்களே செத்த பணத்தை எரிக்க எரிபொருள் இல்லாம செத்த பணத்தை புதைக்க இடம் இல்லாம ரோட்டோரமாக நடபாதையில வருஷ வரு அடுக்கி வைத்திருந்தத நம்ம மறக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க புரிய மாதிரி பணம் இருக்குது செல்வம் இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது எல்லாம் இருக்குது காப்பாற்ற முடிஞ்சிச்சா காப்பாற்ற முடியலையே பிரியமானவர்களே ஒரு சில நாடுகளில் ஏராளம் பணம் இருந்தோம் குடும்ப நபர்களை காப்பாற்ற முடியலையேங்கிற விரக்தியில அந்த பணத்தை எடுத்து சன்னல் வழியா வீடியில வீசி எறிந்த நிகழ்வுகளையும் நாம் வீடியோக்களில் பார்க்க தான் செய்தோம் அப்படித்தானே பிரியமானவர்களே உங்கள் இடத்துல விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் ஏராளம் பணம் இருந்தாலும் உங்கள் உயிரை அழிவில் நின்று அவற்றால் காப்பாற்ற முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் பணமும் வெள்ளியம் தங்கமம் மாணிக்கமம் எனும் வைரமம் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது அல லூயா ஆகவே பிரியமானவர்களே இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் கடல் கடந்து சென்று ஏராளம் பொருட்களை சேர்த்து கொண்டு வந்தாலும் அவை உங்களை காப்பாற்ற முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் பிரேசலார் ப்ரேசலார் அல லூயா அலூயா பிரியமானவர்களே விலை உயர்ந்த பொருட்களினாலோ பணத்தினாலோ உங்கள் உயிரை அழிவில் இருந்து காப்பாற்ற முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவேதான் எரிந்து விடுங்கள் ஒபிர் தங்கத்தை ஓடை கற்களுக்கிடையே எரிந்து விடுங்கள் என்று கூறுகின்றார் அப்படி என்றால் உங்கள் உயிரை காப்பாற்ற இயலாத மக்கள் மீதோ மனிதர்கள் மீதோ பொருட்கள் மீதோ பணத்தின் மீதோ நம்பிக்கையை வைக்காதீர்கள் உங்களை எல்லாம் கிறிஸ்துவின் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள் அவர் உங்களுக்கு தங்கமாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் இருந்து உங்களை காப்பாற்றுவார் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டீர்கள் என்றால் அவரால் மாத்திரமே அழிவிலிருந்து உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் கொடிய கொள்ளை நோய் உங்களை தாக்கினாலும் விஷப்பூச்சிகள் உங்களை அச்சுறுத்தினாலும் தீமை எதுவும் உங்களை அணுகாதபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்றுவார் ஆமேன் அமேன் 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 ஆகவே பிரியமானவர்களே வெள்ளியோ பொண்ணோ என்னிடம் இல்லை ஆனால் ஆண்டவராயே ஏசு கிருஷ் எனக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து என்னை பாதுகாக்கிறார் என்று கம்பீரமாக உங்களால் சொல்ல முடியும் ரேசலால் ரைசலால் பொண்ணும் வெள்ளியும் இல்லைன்னா நமக்கு என்னங்க நமக்கு யார் இருக்கா ஏசு ஏசு கிருஷ்ணு இருக்கிறார் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அல ரூய்யா பிரியமானவர்களே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஒரு செல்வந்தருடைய ஒரே மகனாக இருந்தவர் அவருக்கு அப்பா ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார் இவர் வாலிபால் ஆன பொழுது பிரான்சிஸ்க அசிசியாரை மேல் மாடி அறைக்கு அழைத்து கொண்டு போய் ஒரு அறையை திறந்து விட்டு காட்டுறார் தம்பி வாருப்பா எல்லாத்தையும் உனக்காக தான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அசிசியார் பார்க்குறார் தங்கமாக கூஞ்சி கிடக்குது வெள்ளியாக கூஞ்சி கிடக்குது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அசிசியாருக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ உனக்காக தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்றார் வருடங்கள் உருண்டோடின்னு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிரான்சிஸ்க அசிசியாரை ஆட்கொண்டார் அன்பினால் நிரப்பினார் அன்பினால் நிரப்பப்பட்டதும் அசிசியாருக்கு என்ன தெளிவு கிடைச்சிச்சு தெரியுமா இந்த லோகத்து செல்வம் எல்லாம் குப்பை என்று கருதினார் அல லோயா என்ன செஞ்சார் ஒரு நாள் மேல் மாடி அறைக்கு போகிறார் அப்பா திறந்து காட்டினாரு அந்த அறைக்கு போய் அங்கே குவியல் குவியலாக இருந்த தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் அள்ளி அள்ளி சன்னல் வழியாக வீதியில் எரிஞ்சிட்டார் அங்கே ஏழை மக்கள்லாம் நல்லா பொறுக்கிட்டு சந்தோஷமாக போகிறாங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம் வர்றாரு திறாரு என்ன செய்ய முடியும் பிரான்சிஸ் சிசியா சாந்தமான குரலில் சொல்லியிருக்காரு வெள்ளியும் பொண்ணும் எனக்கு வேண்டாம் விலையேறப்பற்ற ஒப்பற்ற செல்வமாகிய என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பற்றி கொண்டேன் என்று சொல்லிட்டு வீட்டை விட்டு இறங்கி போயிட்டார் கார்பாடு போயிட்டார் பிரியமானவர்களே வெள்ளியையும் பொண்ணையும் உங்கள் உறவுகளையும் உரிமைகளையும் உடைமைகளையும் நற்செய்திக்காகவும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் இழந்திருக்கிறீர்கள் என்றால் நம் ஆண்டவர் கிறிஸ்துவே உங்களுக்கு வலிமையாகவும் பொன்னாகவும் தங்கமாகவும் இருந்து உங்களை பாதுகாப்பார் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் இருக்க போகிறார் என்றால் உங்களை விட செல்வந்தர் இந்த லோகத்தில் யாராவது இருக்க முடியுமா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆகவே நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கணும்னாக்கும் ஒப்பற்ற செல்வந்தராகிய மாபெரும் செல்வந்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளியை விட கண்மலையும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்யுங்கள் அலலூயா அலலூயா தங்கம் பொன்னை விட அதிகமாக விரும்புகிறேன் தங்கம் பொன்னை விட அதிகமாய் விரும்புகிறேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ் என்றேன் தேனின் சுவையை விட சுவைத்து மகிழ் என்றேன் ஏசையரே தான் தழுவினே

எட்டு பத்து வர உள்ள ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டுரைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் அது என்னாலும் நிலைத்திருக்கும் ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை தேனினும் தேனடை நின்று சிந்தும் தெளி தேனினும் இனிமையானவை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறைக்கிறது ஐ மீன் ஆய் ரேசலார் ரேசல் ஆண்டவருடைய வார்த்தை இதயத்தை மகிழ்விக்கின்றது ஆண்டவருடைய கட்டளை கண்களை ஒளிவிக்கின்றது தீமானுகுலே ஆண்டவரை பற்றிய பயம் தூயது அது எந்நாலும் நிலைத்திருக்கும் ரேசலார் ரேசலார் இறை வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானது தேனிலும் தேனடையில் என்று வழியும் தெளி தேனிலும் மேலானது அழலுயா அல்லா இறை வார்த்தை உயிர் உள்ளது இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் விட கூர்மையானது பிரியமானவர்களே இறை வார்த்தையை பற்றி கொள்ளுங்க இறை வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே மகிழ்ச்சி பொங்கி 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 வரும் ஆக பிரியமானவர்களே இறை வார்த்தை உங்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருந்து நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல காதில் கேளுங்க இறை வார்த்தை உங்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருந்து நிறை வாழ்வை நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படியே காஞ்ச மாடு கம்பளை விழுந்தது மாதிரி ஆ ஆவும்னு படிக்கணும் இந்த பக்கம் படித்தாச்சு இந்த பக்கம் படிச்சாச்சு இந்த பக்கம் இன்னும் படிக்கணும் 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 படிக்க 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 தோண்ட 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 புதையல் வர்றது மாதிரி இந்த புத்தகத்துல புதையல் கிடைக்குங்க வேதத்துள்ள ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கான் பிரியமானவளையே உங்களை போல செல்வம் திறந்த லோகத்துல யாருமே கிடையாது அழிந்து போகும் செல்வத்தை சேர்க்க இரவு பகல் பனி வெயில் மலை என்று பார்க்காமல் கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்களே கஷ்டப்பட்டு உழைத்து தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் சேர்த்து வைக்கிற மக்களே இவை எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் போகுமா போகாதா போயிடும் ஒன்றும் இல்லைங்க சேர்த்து 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 வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு பல வருடங்கள் உழைச்சி இந்த கட்டி இந்த பையனுக்கு வேணும் இந்த வெள்ளிக்கட்டி அந்த பிள்ளைக்கு வேணும் அந்த நகை கட்டி அதுக்கு வேணும் சேர்த்து வைக்கிறீங்க கட்டி அடியாக சேர்த்து வைக்கிறீங்க ஒரு கேன்சர் வியாதி வந்துருச்சு எல்லாம் போகுமா போட்டு போகுமா போயிடும்ல எல்லாம் போயிடும்ல அது பிரியமானவர்களே நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற வெள்ளியும் தங்கமும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் என்றென்றுமாக உங்களோடு இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வத்தை உறுதியாக பற்றி கொள்ள இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானிங்க நீங்கள் நினைக்கலாம் இந்த இயேசுவை எப்படி பிடிச்சிக்கிறது அவரை எப்படி நமக்கு சொந்தமாக்கிறது ஒப்பற்ற செல்வமாக எப்படி வைக்கிறதுனாக்கா இந்த லோகத்துக்கு டாடா சொல்லுங்க நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பொருட்களுக்கு டாட்டா சொல்லுங்கள் உங்கள் கப்போர்டில் அடிக்க 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 வச்சுருக்கீங்க பட்டு புடவை வருஷத்துக்கு ஒன்று கூட வெளியில் எடுக்காமல் அவையெல்லாம் வச்சிருக்கேன் டாட்டா சொல்லுங்கள் டாட்டா சொல்லிட்டு பூட்டி வைக்காதீங்க எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க எடுத்து கொடுங்க இப்போ ஃப்ரான்சிஸ் அசிசியார் என்ன செஞ்சார் ஒப்பற்ற செல்வம் ஏசுதான் அறிஞ்ச பிறகு சரி நம்ம அப்பா அம்மா உபயோகிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரா வாரி இறச்சிட்டு போயிட்டார் எல்லாரும் அனுபவி ஏன் ஒரு ஆள் மட்டும் அனுபவிக்கணும் அப்படி உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மனசு வரும் ஒப்பற்ற செல்வத்தை நீங்கள் உரிமையாக்கி கொள்ள இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குகள் வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து பிரிய மாணவர்களே திருவழிவாடு புத்தகம் முழுவதையும் எழுதினது இயேசுவின் சீடன் யோவான் முழுவதுமாக அவர் கண்ட பரலோக காட்சிகளாக இருக்கிறது அந்த காட்சிகளிலே ஒரு காட்சி என்னவென்றால் மானிட மகன் நீண்ட அங்கேயும் பொன் பட்டையையும் அணிந்தவராக ஏழு பொன் விளக்கு தண்டுகள் மத்தியில் அவர் நடந்து கொண்டிருந்தார் அவருடைய தோற்றம் படியக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது என்று யோவான் கூறுகிறார் தோற்றம் எப்படி என்றால் விலை உயர்ந்த படியகள் போலும் மாணிக்கங்களும் போலும் இருந்தது என்று அவர் சொல்லுகிறார் பசும் பொன்னிலும் மேலானவர் அவர் பரலோகத்திலே அரியணையில் ராஜாதி ராஜாவாக அமர்ந்திருக்கிறார் நாம் எல்லாரும் பரலோகம் வந்து சேர வேண்டும் என்பதே அவருடைய ஏக்கமாக இருக்கிறது அல்ல லூயா அல்ல என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்காக ஒரு வீடு மனித கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு பரலோகத்தில் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறேன் சொன்னாரா சொல்லலையா சொன்னாரு பிறகு எதுக்கு நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனே வாடகை வீட்டில் இருக்கேன் வாடகை வீட்டில் இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு ஏங்குறீங்க ஐயோ கட்டி போட்ட வீடு அங்கே இருக்குதே கட்டி போட்ட வீடு அங்கே இருக்குதே நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க இந்த கட்டி போட்ட வீடு இல்லாமல் போயிடும் வாடகை வீடு ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும் நம்ம சொந்த வீடு எங்கே இருக்குது பரலோகத்தில் இருக்குதுங்க அந்த வீட்டுக்கு நம்ம போய் சேரணும் அந்த வீட்டுக்கு நம்ம போய் சேரணும்னாக்கும் ஒப்பற்ற செல்வத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அலலூயாம் இறை வார்த்தை உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க வல்லதாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை இறை வார்த்தை என்னிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லும் அப்பப்போ நீங்களே சொல்லிக்கணுங்க எங்க என்கிட்ட வெள்ளி இல்லைங்க தங்கம் இல்லைங்க ஆனா இறை வார்த்தை இருக்குது

உரிமை சொத்தாக இருக்கிறதுக்கு பரிசுத்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அழைத்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கினால் சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து அத்திமீக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்தால் காண தர்மங்கள் செய்தால் நம்ம எப்படி இருப்போமா ஆண்டவருடைய கரத்துல அழகிய மணிமுடியா இருப்போமா எப்படி இருப்போமா ஆண்டருடைய கரத்துல அழகிய மணிமுடியாக இருப்போம் கடவுளுடைய கரத்தில் அரச மகுடமாக இருப்பீர்கள் நீங்க ராஜாவாகிறதுக்கு நாடு கடந்து செல்ல வேண்டியதில்லை யுத்தம் செய்ய வேண்டியதில்லை அவனை இவனையும் கொலை செய்ய வேண்டியதில்லை நீங்க மணிமகுடமா இருக்கணும் அரச மகுடமா இருக்கணும்னாக்க ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அழகு அப்பொழுது உங்க உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி 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 வரும் எங்க ஒண்ணும் இல்லைங்க நீங்க ஓட்ட பயந்த இதுல ஓடுறீங்க உங்களுக்கு பரிசா கிடைக்கிறது ஒரு சோப்பு டப்பா ஒரு சோப்பு டப்பா தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க சோப்பு டப்பாவே சே எனக்கு வேண்டாம் அப்படி தூக்கி எரிஞ்சுட்டா அவன் தருவீங்க நல்லா நெஞ்சோட நெரிச்சு புடிச்சிட்டு போவீங்க அப்படித்தானே நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் நான் தான் சோப்பு டப்பா நான் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அப்படிதானே எவ்வளோ அருமையா நெஞ்சோட நம்ம அணைச்சி புடிச்சிட்டு போறோம் சின்ன பொருளாதான் இருக்கும் அந்த சின்ன பொருளுக்கு பின்னால ஒரு சரித்திரம் இருக்குது நான் கஷ்டப்பட்டு இரநூறு மீட்டர் ஓடி இருக்கிறேன் சோப்பிட்டப்பா என்ன சொல்லுவோம் இந்த ஆள் இரநூறு மீட்டர் ஓடி இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறாரு அப்படின்னாக்கோ நமக்கு மணிமகுடத்தை கொடுக்க போறாரு ஆண்டவர்னாக்கம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இல்லைக்காதா யாரோ வாங்கிட்டு போறாங்க சார் நமக்கு என்னத்துக்கு இனிமே கூட சும்மா கொஞ்சோட இடம் கிடைச்சா போதும் பரல ஊத்துல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா பிரியமானவங்களே ஜெயிச்சா ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும் அப்படித்தானே தேர்ட்ல வந்து வந்துலாம் ஜெயிக்க கூடாது தேர்ட்ல வந்து ஜெயிக்கிறது என்ன பெரிய வயசான இருக்குது ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ எடுக்கணும் ஆண்டவருக்கு முன்னால வந்து ஆண்டவரே இதோ வந்திருக்கிற ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஜெயிச்சு வந்திருக்கிற ஆண்டவரே அப்படின்னு போய் நிற்கணும் அப்போ அவர் மணி மவுடத்தை நம்ம தலையில வைப்பார் வைக்கும்பொழுது உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பும் நிரம்புமா நிரம்பாதா நிரம்பும் மகிழ்ச்சி என் மகுடம்

அமை ரேசலா ரேசலா பொண்ணு பேதரோ மூணாவது ஆறாம் மூணுல இருந்து நாலு வர உள்ள வசனங்களை படியுங்க முடியை அழகுபடுத்துதல் பொன் நகைகளை அணிதல் ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது பிரைஸில் பிரைஸோ பிரியமானவர்களே கவனிங்க முடிய அலங்காரம் பண்ணுவதும் படுத்துறது இப்படி சுருட்டி அப்படியே சுருட்டி இப்போலாம் ஃபேஷன் என்ன தெரியுமா நடுவில் மட்டும் வட்டமாக முடிய வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே சிரைச்சிடுறது உண்டா இல்லையா ஃபேஷன் இதுக்கு பேர் தான் ஃபேஷன் நான் இது போல் கோழிகளை பார்த்துருக்குறேன் நீங்கள் பார்த்துருக்குறீங்க என்னான்னு தெரியாது கொண்டையில் மட்டும் முடி இருக்கும் பிறகு முடியே இருக்காது இன்றைக்கி கோழி கொண்டை தான் இன்றைக்கி ஆண்கள்கிட்ட நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் ஆகப்பெரிய மாணவர்களே இந்த முடியை இப்படி வெட்டுறது ஒரு ஸ்டைலா நீங்கள் நினைச்சு பாருங்கள் வேதம் என்ன சொல்வது முடியை அழகுபடுத்துவதும் பொன்னகைகளை அணிவதும் விதவிதமான ஆடைகளை உடுத்துவதும் உங்களுக்கு நிறைவான அழகை கொடுக்காது அழகு ரொயா ஏராளமானவங்க என்ன செய்யறாங்க நல்லா இருக்கிற பேண்டை கிழிச்சு விட்டுட்டு நடந்துட்டு போகிறாங்க அப்படித்தானே நான் ஒரு சில சமயம் நினைக்கிறவனு என்னடா அது தைக்காமல் போட்டுக்கிட்டு போகுது கிழிஞ்ச பேண்டை போய் போட்டுக்கிட்டு வருதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இது ஃபேஷன் சொல்லிட்டு ஆக பிரியமானவர்களே இதெல்லாம் அழகா அவ வேதம் என்ன சொல்லி இது உங்களுக்கு நிறைவான அழகை கொடுக்காது ஆனால் மேலான பண்புகளாகிய பணிவு அமைதி அன்பு தாட்சி இது உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நிறைவான அழகை உங்களுக்கு கொடுக்கும் அல்லலூயா அல்லா நீங்கள் மிகவும் அழகுள்ளவர்களாக இருக்க விரும்பினால் தூய ஆவியார் அருளம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் இந்த பண்புகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் மிகவும் அழகுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஒரு சிலர் என்ற சொல்லியிருக்கிறாங்க அவங்கவுங்களா எவ்வளோ நகை வச்சிருக்கிறாங்க விதவிதமாக போட்டுக்கிறாங்க காதில் போட்டுக்கிறாங்க கழுத்தில் போட்டுக்கிறாங்க எனக்கு ஒரு கிராம் கூட கிடையாது சிஸ்டர் அப்படின்னு அநேக பேர் என்னை சொல்லிட்டு அழுது அப்போ நான் அவர்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கோ ஒப்பற்ற செல்வமாகியேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க அவரோடு இணைந்திருங்கங்க அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார் அழகா இந்த காதுகள்லையும் காலத்துலேயும் போட்டுக்கிட்டு போற நகைகள் உங்களை பிரகாசிக்க வைக்குமா பிரகாசிக்க வைக்குமா எங்க கால் கிலோ செயின் போட்டுட்டு போறீங்கன்னு வைங்க அப்பப்போ கை உங்களுக்கு எங்கே போவோம் செயின் இருக்குதா இல்லையா செயின் இருக்குதா இல்லையா உண்டா இல்லையா அதே தான்ப்பா எதையுமே பார்க்க மாட்டேங்க யார் போகிறான்னு கூட பார்க்க மாட்டீங்க செயின் இருக்குதா செயின் இருக்குது அப்பப்போ அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி புடவை எப்படி இழுத்து இழுத்து விட்டுக்குருவீங்க அடுத்தவங்களும் பார்க்கணும் இருக்குதான்னு பார்த்துக்கிறோணும் ஆக பிரியமானவர்களே இவை உங்களுக்கு நிறைவான அழகை கொடுக்கவே கொடுக்காது இப்படிப்பட்ட நகை இல்லை என்று சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார் நம்புறீங்களா நம்புறீங்களா பிரைசலா பிரியமான நடந்த ஒரு நிகழ்வுங்க எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும் நல்ல வசதிக்காரர் அவருக்கு ஒரே ஒரு மகன் அந்த மகன் நல்ல அழகன் பார்க்குறதுக்கு மூக்கு மூலியமாக ரொம்ப அழகாக இருப்பான் அவன் வாலிப வயசு அடைந்த பொழுது அவனுக்கு பெண் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தாரும் பெற்றோரும் உற்றார் உறவினர் எல்லாரும் மூளை முடுக்கா போய் தேடுறாங்க இந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எல்லாருக்கும் வெறுப்பு வந்துடுச்சு கடைசியாக சொன்னாங்க டேய் நீ போய் பெண் பார்த்துட்டு வாடா நீ யாரை பார்த்துட்டு வர்றியோ அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு நாள் இருந்து தன்னுடைய வயலுக்கு போனார் வயலுக்கு போன பொழுது ஒரு வயலில் ஒரு வாலிபப்பன் வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்ததை அந்த பையன் பார்த்துட்டான் பார்த்துட்டு நேராக தன்னுடைய அப்பா கிட்டே போய் அப்பா நம்ம வயலுக்கு பக்கத்தில் ஒரு வயல் இருக்குதுல்ல அந்த வயலில் ஒரு பெண்ணு வரப்பு வெட்டிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அந்த பெண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு தகப்பனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை இவனும் வாட்ட சாட்டமாக அழகாக இருக்கிறான் நல்ல படிப்பு கை நிறைய சம்பளம் அந்த பெண்ணோ ஒரு விதவை தாயின் மகள் டேய் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறா எப்படா நீங்கள் ரெண்டு பேரும் வீதியில் நடப்பீங்க நாங்கள் எப்படிடா தலை நிமிதம் நடப்போம் கொஞ்சம் யோசிடா உனே தவிர எனக்கு வேறு பிள்ளையும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டார் இந்த பையன் என்ன சொன்னால் தெரியுமா கட்டுனா அந்த பொண்ணு இல்லைனா வேண்டாம் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சு பெண்ண செய்கிறது கல்யாணம் நடந்துச்சு பிரம்மாண்டமான கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளையும் பொண்ணும் என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க அப்போ நான் கேட்டேன் டேய் தம்பி ஒரு கேள்வி கேட்க எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லுங்க சிஸ்டர் எப்படி அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிச்சி அதை மட்டும் சொல்லு ஏன்னா அந்த பொண்ணு கண்ணங்கரேன்னு புளி விழுந்த கண் ஒட்டிய வயிறு பொருத்தமே இல்லை அவனை நான் பிடிச்சிச்சின் சிஸ்டர் நான் சொல்கிறேன் நான் என் வயலுக்கு போய்கிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு பட்டுனு தெளிந்து என்னை பார்த்துச்சு அந்த முகத்துலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு அந்த ஒளி வந்ததுமே என் இருதயத்துக்குள்ளே அந்த ஒளி பாஞ்சு சென்றதை நான் பார்த்தேன் சிஸ்டர் அப்போவே நான் முடிவு செஞ்சுட்டேன் இந்த பொண்ணு யாராக இருந்தாலும் சரி இந்த பொண்ணு தான் எனக்கு மனைவின்னு சொல்லிட்டு நான் உள்ளத்தில் உறுதியாக நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட ஏமா உனக்கு ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதாம்மா உனக்கு இயேசுவை தெரியுமா இயேசுவை பிடிக்குமா அப்படின்னு ஒரு சில கேள்விகளாக சிஸ்டர் எனக்கு உயிரே தான் இந்த பொண்ணு என்ன சொன்னது உயிரே தான் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பேன் அரை மணி நேரம் பைபிள் படிப்பேன் அரை மணி நேரம் துதிப்பேன் பிறகு வீட்டு வேலையெல்லாம் செய்வேன் எங்களுக்குன்னு சொத்துன்னு இருக்கிறது அரை ஏக்கர் நிலம் தான் அந்த நிலத்தில் நானும் எங்கள் அம்மாவும் வேலை செய்வோம் பிறகு சாயங்காலம் வருவேன் வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் படித்தது பன்னெண்டாம் கிளாஸ் தான் நான் அதுக்கு மேலே நான் ஒன்றும் படிக்கலை ராத்திரி படுக்க போகிறக்குனால அரை மணி நேரம் உட்காந்து பைபிள் படிப்போம் நானும் அம்மாவும் அரை மணி நேரம் வல்லமையோடு துதிப்போம் இதுதான் சார் நாங்கள் செய்தது எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துட்டு ஒப்பு கொடுத்துட்டு அப்பா இந்த வீட்டுக்கு தலைவரும் நீங்கள் தான் தகப்பனும் நீங்கள் தான் எங்களை வழி நடத்துகிறோம் நீங்கள் தான் தாங்குறவர் நீங்கள் தான் சொல்லிட்டு நாங்கள் படுத்துருவோம் ஆனால் அவர் தான் இந்த திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறாரு கிரைஸில் ப்ரைஸுலார் நம்ம கழுத்துல எத்தன பவு நகை போட்டுருந்துச்சு ஒரு கிராம் கூட இல்லை ஆண்டவர் அந்த பெண்ணுடைய முகத்தை பிரகாசிக்க செய்தாரா செய்யலையா செய்தா இன்னைக்கு உங்க முகத்தை பிரகாசிக்க செய்வாரா செய்ய மாட்டாரா ஏன் தங்க இல்லைன்னு ஏன் மாணிக்கம் இல்லைன்னு கதறீங்க எதிர் விட்ட காரி கிளஸ் போட்டிருக்காளே நமக்கு களிமண் நெக்லஸ் ஓட கிடையாதே என்று சொல்லி ஏன் பதற ஏன் கதர்ற என் ஆண்டவர் உனக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கும்பொழுது அவங்க போட்டிருக்கதை இவங்க போட்டிருக்கதையும் பார்த்து எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஏங்காத அவங்கள்ட்ட இயேசு இல்லை இவங்கள்ட்ட இயேசு இல்லை உனக்குள்ளே இயேசு இருக்கிறார் ஆமீன் ஆமேன் ஆமேன் ஆமே கிரேசலார் பிரியமானவர்களே கவனிங்க உங்க உடல் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படி தானே ஆண்டவருடைய ஆலயம் கடவுள் உங்கள் உடலுக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்றால் அவர் விரும்புகிறபடி உங்கள் உடலை அழகுபடுத்தி கொள்ளுங்கள் உடலை அழகுபடுத்துகிறேன் என்று சொல்லி அறகுறையாக உடையணிந்து ஏராளம் பேர் பாவம் செய்து அழிவதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள் உடலை அழகுபடுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஏராளம் பொன்னகைகளை அணிந்து உங்கள் உயிரை மாய்த்து கொள்வதற்கு நீங்களே காரணமாக அமைந்து விடாதீர்கள் தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே நீங்கள் வாழ வேண்டும் தங்கம் வெள்ளி மாணிக்கம் என்றால் எல்லோருக்கும் விருப்பம் அப்படித்தானே தங்கத்தை பார்த்தா யாருக்காவது எனக்கு இஷ்டம் இல்லப்பா அது சும்மா கல் தூக்கேறி அப்படின்னு யாராவது சொல்லுவோமா தப்பி தவறி ரெண்டு பவன் செயின் ரோட்ல கடந்து எடுத்துட்டீங்க என்னங்க செய்வீங்க இந்த இந்த பக்கம் பக்கம் செய்வீங்கன்னு பாக்கெட்ல போட்டுக்கிறீங்க நடந்து போயிருவீங்க விருப்பம் இல்லாத பொருளையா ஒழிச்சு வச்சுட்டு போவீங்க உங்களுக்கு விருப்பம் ஆனால் அந்த தங்கத்தினாலும் வெள்ளினாலும் ஏராளம் ஏராளம் ஆபத்து உண்டு சில தங்கத்தை கழுத்துல போடவே மாட்டாங்க ஆனா பொட்டியில பூட்டி வைப்பாங்க காரணம் என்ன ஆபத்து ஆபத்து உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவே தங்கத்தையும் வெள்ளியையும் தேடி ஓடாதீங்க விலை உயர்ந்த பொருட்களை தேடி ஓடாதீர்கள் பரலோகத்திலே சொத்து சேர்த்து வைங்க பரலோகத்தின் கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் மறுலோகத்திலும் இருப்பீர்கள் பிரியமானவர்களே எகிப்தை விட்டு வெளியே வந்த இஸ்ராயல் மக்கள் நன்றி கட்டவர்களாக ஆண்டவர் அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் மறந்தவர்களாக ஆரோனின் தலைமையிலே ஒரு பொற்கன்று குட்டியை செய்து நம்மை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் இதுவே என்று சொல்லி வழிபட்டார்கள் ஆண்டருடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது அந்த சிலையை வழிபட்ட அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள் மோசே அந்த பொற்கன்று குட்டியை எடுத்து இடித்து அதை ஒண்ணுமில்லாமல் ஆக்கினார் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வாசனத்தப்படியே அந்நாளில் மக்கள் தாம் வழிபடுவதற்கு உருவாக்கிய வெள்ளி சிலைகளையும் பொற்பொதுமைகளையும் அகழ் எலிகளுக்கும் வவால்களுக்கும் பிரியமானவர்களே வெள்ளி சிலைகளையும் பொன் சிலைகளையும் செய்து தெய்வம் என்று சொல்லி வழிபட்டு கொண்டு இருக்கிற மக்களே கவனமாக கேளுங்க கவனமாக கேளுங்க நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது அவர் வரும் பொழுது நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த சிலைகளால் உங்களை காப்பாற்ற முடியாது உங்களுக்காக பரிந்து பேசவும் முடியாது என்பதை அறிந்து புலம்பி அழுவீர்கள் நீங்கள் வழிபட்டு வந்த அந்த சிலைகளை அகல் எலிகளுக்கும் வௌவால்களுக்கும் எரிந்து விடுவீர்கள் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அலுவயா அழியா பிரியமானவர்களே சிலைகளை தெய்வம் என்று சொல்லி அவற்றுக்கு உடை உடுத்தி மாலை போட்டு பத்தி ஏற்றி தூபம் காட்டி தோல் மீது சுமந்து கொண்டு வீதி வீதியாக வந்து கும்பிடு நமஸ்காரம் உருட்டு நமஸ்காரம் செய்பவர்களே ஏமாந்து போவாதீர்கள் நீங்கள் அழிவது சத்தியம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் உயிரற்ற சிலைகளை தெய்வம் என்று சொல்லி வழிபடாதீர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்து என்றென்றுமாக நமக்காக ஜீவனோடு இருக்கிற அவரை மாத்திரம் அவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள் அழகூயா நீங்கள் வழிபட்டு வரும் சிலைகளால் உங்களை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியுமா முடியாதுங்க ஒரு நாள் நீங்கள் பரிதாபமாக நரகத்துக்கு போகும் பொழுது அப்பொழுது நினைத்து பார்ப்பீர்கள் ஐயோ இந்த சிஸ்ட கத்தோகத்துன்னு கத்துச்சே சிலைகளை வழிபடாதீங்கன்னு சொல்லி கத்துச்சே நமக்கு அப்போ கோபம் வந்துச்சே இப்போ நம்ம எங்கே நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் ஐயோ நரகத்துக்கு போறமே ஐயோ நரகத்துக்கு போகிறோமேன்னு ஏங்கி புலம்புகிற நாட்கள் அண்மையில் உள்ளது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அல்ல லூயா அல்லையே லையா அல்லையே லூயா ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு துதி பாடல்களையும் புகழ் பாடல்களையும் நன்றி பாடல்களையும் ஆராதனை பாடல்களையும் பாடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதியுங்கள் அவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள் ஒப்பற்ற செல்வமாகி அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் அமேன் ஒன்னு பேது ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை படியுங்க அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மீட்பிக்கப்படவே துயர் உறுகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமை தருவதாய் விளங்கும் அழியக்கூடிய பொண்ணை புடமிடப்படும் பொழுது அது பிரகாசிக்கிறது அதே போல அதை மேலான உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படுவதற்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள் உதாரணமாக பாருங்க ஒரு மாணவனுடைய திறமையை அறிந்து கொள்ள அவனுக்கு தேர்வுகள் நடத்தப்படுகின்றன போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதே போல உங்கள் விசுவாசத்தின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு ஏராளம் துன்பங்கள் உங்களுக்கு வருகிறது பெரியமானவர்களே துன்பப்படும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள் துன்பத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகத்தை சென்றடைய முடியும் அலல்யூய்யா அழிலுயா ஆகவேதான் சொன்னார் உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார் அழல் ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் விபத்துகளும் மரணங்களும் நோய் நொடிகளும் பிளவுகளும் வறுமைகளும் உங்களை வாட்டி வதைக்கும் பொழுது அடுக்கடுக்காக உங்களை தாக்கும் பொழுது பிரியமானவர்களே விசுவாசத்தை தளர்ந்து போய் விடாதீர்கள் விசுவாசத்தில் வேறு ஒன்றியிருங்கள் அப்பொழுது என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துளங்குவேன் என்று யோபு சொன்னாரே அதே போல உங்களாலும் சொல்ல முடியும் யோபு ஏராளம் கஷ்டப்பட்டார் எல்லாவற்றையும் இழந்தார் அவமானப்படுத்தப்பட்டார் ஆனால் ஆண்டவருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லவில்லை மாறாக நன்றியோடு துதித்தார் ஆண்டவரே போற்றி புகழ்ந்து ஆராதித்தார் அவருக்கு எதிராக பேசியவர்களையும் அவரை சிறுமைப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களுக்காக அவர் ஜெபித்தார் அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதித்து அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்தார் மாணவர்களே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் இழப்புகளும் அவமானங்களும் வரும் ஒடிஞ்சு போயிடாதீங்க என்ன சொன்னேன் ஒடிஞ்சு போயிடாதீங்க ஆண்டவரை போற்றி புகழுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நடந்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுங்க அப்பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்ஜியத்தை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார் நல்ல கவனமா கேளுங்க உங்களுக்கு வெள்ளியும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் ஆண்டவருடைய நாமத்தை நெத்திலையும் கழுத்துலையும் காதுகள்லையும் மூக்குலையும் இதயத்திலையும் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் அணிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் பேரழகியாகவும் பேரழகனாகவும் இருப்பீர்கள் வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை ஆண்டவருடைய நாமம் என்னிடம் இருக்கிறது என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கம்பீரமாக சொல்ல முடியும் ஆமேன் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இன்னுக்கு மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே தேவாதி தேவனே அழிந்து போகிற இவ்வுலக செல்வத்தின் பின்னால் நாங்கள் ஓடிவிடாதபடி தங்கத்தை நோக்கியும் வெள்ளியை நோக்கியும் மாணிக்கத்தை நோக்கியும் நாங்கள் ஓடாதபடி ஒப்பற்ற செல்வமாகிய உண்மை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய கிருவையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி தேவாதி தேவனே எங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடுக்கடுக்காக வந்து எங்களை அழுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போய்விடாதபடி உண்மை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய கிருவையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம் சுவாமி நாங்கள் புடமிடப்படும் பொழுது நாங்கள் வல்லமையோடு அதை தாங்கி கொள்ளக்கூடிய கிருவையை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் சவன் கேளும் நல்ல விதாவே ஆமென் என்னை புடமிட்டா நான் கொண்டாக துளைగిடுவே என்னை புடமிட்டா நான் கொண்டாக துளைగిடுவே நான் கோலும் பாடுகிறேன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே நான் போக மாதையவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே உ மகே ஆராதனை என் உயிரல்ல யூ மகே